நான் போய் பிரஷ் பண்ணிட்டு குளிச்சிட்டு வந்துடுறேன். பை. வந்துட்டேன். ஏய் ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் உங்க மைத்ரி. இந்த வீடியோ ஸ்பெஷலா எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இப்ப வந்திருக்க படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வடக்குப்பட்டி ராமசாமி படத்தோட ப்ரிவியூ ஷோக்கு தான் வந்திருக்குங்க. இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா சந்தனம் சார். சந்தனம் சார் படம்னாலே பயங்கரமா காமெடி இருக்கும், காமெடிக்கு பஞ்சமே இருக்காது, வேற லெவல்ல படம் இருக்குங்க. இப்ப வந்து இங்க சந்தனம் சார் வந்திருக்காரு, போய் நேரா அவரை போய் பார்த்துட்டு வந்தேன். இங்க சந்தனம் சார் எங்க எங்க? ஹாய் சார், நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேன்ஸ். ஒரு வழியா சந்தனம் சாரை பார்த்துட்டு உள்ள போய் எனக்கான ஒரு சீட்டை பிடிச்சி படம் பார்க்க ரெடி ஆயிட்டேங்க. நான் பார்த்த மாதிரி படத்தை நீங்க பார்க்க வேணாமா? அதுக்கு படம் எப்படி இருக்கு நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்றேங்க. வடக்குப்பட்டி ராமசாமி, இந்த படத்தோட டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் யோகி சார் தான். ஆல்ரெடி டிக்கிலோன படம் பண்ணியிருக்காரு. சத்தியமா சொல்றேங்க, படத்தை பார்க்க ஆரம்பிச்சுங்க, படம் வேற லெவல் இருந்ததுங்க. நீங்க படத்துல எங்கேயாவது ஊர் இடத்துல தாங்க நீங்க காமெடி பார்த்துருப்பீங்கன்னா அங்கங்க காமெடி பார்த்துருப்பீங்க. இந்த படம் ஃபுல்லா காமெடியா இருக்குங்க. நீங்க சிரிச்சு சிரிச்சு கண்டிப்பா உங்களுக்கு வயிறு வலிக்குங்க. அப்படி இருக்குங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சிட்டு நான் வெளியில வந்து ஸ்நாக் கொடுத்தாங்க, எக்ஸ்ட்ராவே பிஸ்கெட் சாப்பிட்டேன். ஏன்னா எனக்கு சிரிக்க எனர்ஜி வேணும்ல, நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு செகண்ட் ஹாஃப் பார்க்க உள்ள போயிட்டுங்க. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா, எம்எஸ் பாஸ்கர் சார், நேல்கண்ட் ரவி சார், மொட்டை ராஜேந்திரன் சார், கூல் சுரேஷ் சார், இந்த மாதிரி ஏகப்பட்ட நிறைய கேரக்டர் வந்து உள்ள நடிச்சிருக்காங்க. அவங்கவுங்களும் அவங்களுடைய கதாபாத்திரத்தை வேற லெவல பின்னி பெடல் எடுத்திருக்காங்க. அண்ட் ஸ்பெஷலா நம்ம படத்தோட ஹீரோயின் மேகா ஆகாஷ், அவங்களையும் நான் வந்து மீட் பண்ணியிருந்தேன். அவங்க ரொம்ப கியூட்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் யோகி சார் வந்து ஃபைனல் கிளைமேக்ஸ்ல வந்திருப்பாரு. உண்மையாக சொல்ற படம் வேற லெவல், ஆறு மோர் தக்காளி சோறுனு சொல்லலாம். மறக்காம இந்த படத்தை பிப்ரவரி 2 அன்னைக்கு தியேட்டர்ல போய் ஃபேமிலியோட போய் பாருங்க.